அலருயா அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அவர் சொல்லிப்பட்ட வார்த்தையை ஒரு முதல்ல வாசிக்க கேட்ப யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அவர் சொன்னார் மனித இனமே நீ இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டு இருக்கிற அந்த போராட்டத்துக்கு நான் முடிவு உண்டாக்கிட்டேன் வாசிங்க பிற இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் மனித இனம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உபத்திரவப்பட்டு துக்கப்பட்டு வாழ்ந்தது அவருக்கு காடியை போல கஷ்டம் அலையா ஏன்னா யார் மனித இனம் யார் படித்ததே அவர் படிச்சாரு அவர் படித்த மனிதனுடைய எல்லா உபத்திரவங்களையும் இப்போது அவர் தனக்குள் வாங்கிக் கொண்டு நல்லா புடிங்க தனக்குள் அவர் என்ன பண்ணாரு வாங்கி கொண்டு முடிந்தது அல்ல இனிமேல் மனித இனமே நீ காடியை போல கஷ்டத்தை சுமந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை நீ விடுதலையாக்கப்பட்டவன் உனக்காக நான் எல்லாம் முடித்து விட்டேன் அல லூயா யார் சொன்னாங்க அது இயேசு கிறிஸ் அவர் சொல்றாரு உனக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிவிட்டேன் செய்து முடித்து விட்டேன் இந்த காடியை போல கஷ்டம் காடிங்கிறது நமக்கு என்ன இருக்கும் பல்லில் ஊற்றுனீங்கன்னா பல்ல கலந்து விழுந்துடும் அந்த மாதிரி கசப்பு நிறைந்தது புளிப்பு நிறைந்தது துவர்ப்பு நிறைந்தது அவ்வளவு காடியையும் அப்போ உலகத்தின் சகல கஷ்டங்களையும் என்ன சார் எனக்காக நமக்காகன்னு சொல்கிறத விட யாருன்னு சொல்லிக்கலாம் எனக்காக எனக்காக வாங்கினார் வாங்கிட்டு சொன்னார் எல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாமே முடிந்தது இப்போ நல்லா யோசிக்கங்க மனித இனத்தின் மீது பிசாசு போட்ட யுத்தத்தை என் தேவன் முடித்து விட்டார் மனித இனத்தின் மீது பிசாசு போட்ட யுத்தத்தை தேவன் முடித்து விட்டார் போராட்டம் நிறைந்த வாழ்வுக்கு என்ன பண்ணிவிட்டார் முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட இடம் தான் கல்வாரி சிலுவை கல்வாரி சிலுவையில தேவன் மனிதனுக்கு கொடுத்த எல்லா மகிமையும் எல்லா மேன்மையும் இழந்து போனதை மறுபடியும் அங்க பெற்று கொடுக்கிற இடம் கல்வாரி சிலுவை அலிலுயா அங்க அவர் வாங்கினாரு வாங்கிட்டு சொன்னாரு எல்லாம் முடிந்தது அப்படின்னா மகனே மகளே மனித இனமே உனக்காக நான் எல்லாவற்றையும் முடித்து வைத்து விட்டேன் இனிமேலும் நீ போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இத நாம் இன்றைய வரைக்கும் இந்திய திருச்சபை புரிந்து கொள்ளவில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய வரைக்கும் இந்திய திருச்சபை என்ன செய்ய முடியல புரிந்து கொள்ளவில்லை மனிதனை தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் படைத்து இந்த உலகத்தில் முழு ஆளுகையை கொடுத்திருந்தார் ஆதியாக ஒன்று இருபத்தாறு அதில் வாசிக்க வேண்டாம் நமக்கு சொல்றேன் ஆதி ஆக ஒன்னு இருபத்தி பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை தன் சாயலாக படைத்து அவனுக்கு இந்த உலகத்தின் மேல் சக ஆளுகையும் என்ன பண்ணிட்டாரு மனிதனுக்கு தந்திருந்தார் தந்த அந்த ஆளுகையை இப்ப அவன் என்ன பண்ணிட்டான் மனிதன் இழந்து போனான் அந்த இழந்து போன ஆளுகையை மறுபடியும் நமக்காக மீட்டு கொடுக்க வந்தவர் தான் என் கிறிஸ்து கிறிஸ்தூயா அப்படின்னா என்ன அர்த்தம் இழந்து போன மறுபடியும் அந்த ஆளுகை யாருக்கு வந்து விட்டது நமக்கு வந்து விட்டது இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்துருச்சு அந்த இடம் தாங்க கல்வாரி சிலுவாய் கல்வாரி சிலுவையில நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்குதான் எனக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அங்குதான் எனக்கு ஒரு புது உயிர் புது பலன் புது சுகம் புது ஆளுகை புதிய வல்லமை புது கிருமை புது பலன் எல்லாம் பெற்ற இடம் எந்த இடங்க கல்வாரி சிலுவை அவர் மாத்திரம் கல்வாரி சிலுவைக்கு வராது இருப்பாரே ஆனால் நாம் ஒன்றையுமே பெற்றிருக்க முடியாது நம்ம திரும்பவும் தான் இருந்திருப்போம் அடிமையாகவே இருந்திருப்போம் நம்ம எப்படி இருந்திருப்போம் அடிமையாகவே இருந்திருப்போம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து முதலாவது ஆதாம் அதை இழந்ததுனால அவனை தொடர்ந்தது எதுனா தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற தொடர்பை முதலாவது இழந்தான் ஆதாம் இரண்டாவது சரீர சுகத்தை இழந்தான் மூன்றாவது பொருளாதார செழிப்பை இழந்தான் தரித்திரத்தை சுமந்தான் அப்படி சொன்னா வாருங்க ஒரு நல்ல முற்கோணம் நல்ல நீங்கள அப்படி வரைஞ்சு பார்த்துக்கோங்க முதலாவது அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பை இழந்தான் ஆவிக்குரிய மரணம் அடைந்தான் இரண்டாவது சரீர சுகத்தை இழந்து வியாதியை பெற்றுவிட்டான் மூன்றாவது பொருளாதார செழிப்பை இழந்து தரித்திரத்தை விட்டார் இந்த மூன்றையும் மீட்டுக் கொடுக்க வந்தவர் தான் என் ஆண்டவராகிய முதலாவது எதை மீட்டுக் கொடுத்தாரு தேவனுக்கும் நமக்கு இடையிலே இருந்த பகையாக இருந்த தடை சுவரை தகர்த்து எனக்கும் தேவனுக்கும் இடையிலே உறவை சிருஷ்டித்து என்னுடைய மறிக்கப்பட்ட ஆவி என்னுடைய ஆவி ஜீவன் அடைய அடைந்து விட்டது நான் ஆவிக்குரிய மரணம் இல்லாமல் நான் முதலாவது வெளியே வந்து விட்டேன் அல்ல லூயா நான் ஆவிக்குரிய மரணம் அடையாமல் வெளியே வந்த உடனே அந்த சைமல் டெரிஸ் நல்லா புரிஞ்சுங்க அந்த டயத்திலேயே எனக்காக என் நேசர் இரண்டு காரியங்களை சேர்த்து செய்கிறார் என்ன செய்கிறார் என்னுடைய பரிபூர்ண சுகமெல்லாம் உனக்கு மகன் என்னுடைய பரிபூர்ண ஆரோக்கியம் எல்லாம் உனக்கு மகனேன்னு முடித்து விட்டார் ஆனால் நல்ல புரிஞ்சுங்க ஆவிக்குரிய திருச்சபையும் சரி பெயர்கிருச்சபைகளும் சரி ரட்சிப்பை ஆவிக்குரிய சிறுசபை அடிச்சு பிடிச்சு சொல்லிடுவோம் நம்ம நம்ம என்ன என்ன ரட்சிக்க பட்டுட்டோம் அதில் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் சந்தோஷம் ரச்சிக்கப்பட்டதுங்கிறது அந்த ஒரு பிட்டு இல்லை அதோடு எதுவும் சேர்ந்துருச்சு நான் தான் சொன்னேன் ஒரு முக்கோணம் நீங்களே ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க மேலே அங்கு ஆவிக்குரிய உயிர்ப்பு வந்துச்சு அடுத்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அங்கே பொருளாதார செழிப்பு வந்துருச்சு அடுத்த ஆங்கிள் என்ன பண்ணிருங்க சுகம் வந்துவிட்டது இது மூன்றையும் என் நேசர் எனக்காக நமக்காக அகில உலக ஜனங்களுக்காக செய்து முடித்து விட்டார். கரங்களை தட்டி கத்திரி செலுத்துவேன் இனிமேல் உங்களுக்காக போய் அவர் கல்வாரி மரணம் அடைவே மரணம் அடைய முடியுமா முடியவே முடியாது அவர் மரணம் நிறைவேற்றப்பட்டாயிற்று அந்த நிருபம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அங்க சொல்றாரு அங்கதான் நமக்கு அவருடைய முதல் மரணத்தினாலே நமக்கு என்ன சம்பவித்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே சு கிருஷ்ணுடன் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் அல்ல லூயா இனிமேல் நம்ம பாவியா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நம்மை குறித்து அவர் எழுதின தீர்ப்பு என்ன என்று சொன்னால் இயேசுவை சொந்த ரச்சகராக ஒரு மகனோ மகளோ ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்களை குறித்து எழுதப்பட்ட முதல் தீர்ப்பு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன் பரிசுத்தவான் அல்லது பரிசுத்தவாட்டி அவளுக்கு இனிமேல் என்ன இல்லை நியாய தீர்ப்பு இல்லை ஏன்னா அந்த நியாய தீர்ப்பில் இருந்து தான் நம்மை மீட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார் அப்ப அந்த நியாய தீர்ப்பில் இருந்து நம்ம வெளியே வரும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து வெளியே வரும்போது நமக்கு மூன்றையும் சேர்த்து தான் கொண்டு வந்தார் எது பொருளாதார செழிப்பையும் கொண்டு வந்தார் அதுக்கு என்ன சொன்னாரு நமக்காக அவர் வியாதியையும் சுமந்தார் மூன்றையும் அதுக்கு மூணு வசனங்கள் வாசிப்போம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் மனித இனம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மனித இனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மனித இனத்தின் பாவத்தை முழுவதும் யார் மேல வச்சுட்டாரு கிறிஸ்துவின் மேல வச்சுட்டு இப்போ மனிதனாய் அவதரித்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முழுவதும் பேசினார் நானும் என் பிதாவும் நானும் என் பிதாவும் பிதா எனக்கு காண்பிப்பதை பிதா பிதா பிதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அங்க வந்து என்ன சொல்லிட்டாருங்க என்ன பண்ணிட்டாரு தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இப்ப அவர் யாரா மாறிட்டாரு என்னையா மாறிட்டார் என்னை போல மாறிட்டு தேவனுக்கும் அவருக்கும் இடையிலே மிகப்பெரிய பிரிவினையை கொண் சுமந்தார் அதுதான் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டு விட்டதே அல்ல லூயா நம்ம ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்ன பண்ணிட்டோம் வெளியே வந்துட்டோம் இரண்டாவது மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அஸ்தமனமானபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொசமாக்கினார் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நல்ல அந்த வசனத்தை பாருங்க பதினாறு பதினாறு வசனத்தை பாருங்கள் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் தமது வார்த்தையினாலே அந்த ஆவிகளை துரத்தி பிணியாளிகளை கல்வாரி சிலுவையில் மறித்து நம்முடைய ஆவியின் மரணத்தை உயிர்ப்பித்தார் நான் இதை செய்ய வரப்போகிறேன் என்பதை முதலே இயேசியா தீர்க்கு தரிசனத்து சொல்லப்பட்டதை நிறைவேறுவதற்காக நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன சொன்னார் பிசாசுகளை துரத்தினார் நோய்களை சுகம் ஆக்கினார் அப்ப சரீரத்தில் சுகம் பெர்மனடே தவிர அது டெம்ப்ரவரி அல்ல தெய்வீக சுகம் என்பது பெர்மனடா டெம்ப்ரவரியா பெர்மனட் பெர்மனன்ட் அதை நல்லா புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு ரட்சிப்பு ஒரு தடவை பெற்றுட்டீங்கல்ல இது பெர்மனண்ட்டா டெம்பரரியா பெர்மனன்ட் அதை இழக்க வைக்க முடியுமா யாராலும் இது எப்படி முடியாதோ நான் பெற்றுக்கொண்ட சுகத்தையும் இழக்க வைக்க எவராலும் முடியாது அது தேவன் எழுதியது எழுதியதே அலலூயா அதற்கடுத்து ரெண்டு குழந்தையரின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்க கேட்போம் அங்கு நமக்காக அவர் தரித்திரத்தை சுமந்தார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவாங்க படிக்கு உங்கள் நிமித்தம் ஆனாரே நல்லா பாருங்க நமது நிமித்தம் இப்ப என்ன ஆயிட்டார் அவரே தரித்திரம் ஆகிவிட்டார் அப்ப தரித்திரத்தையும் அவர் சுமந்துட்டாரு நோயையும் அவர் சுமந்துட்டாரு பிரிவினை நமக்கும் அவருக்கு இடையில இருந்த அந்த தடை சுவரை தகர்த்து தேவன் நமக்காக அதை சுமந்துட்டார் இனிமேலே இது நிறைவேற்றப்பட்ட சத்தியமா நிறைவேற வேண்டிய சத்தியமா சொல்லுங்க நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்ட ஒரு வியாதி வரும்போது ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று ஜெபிக்க மாட்டோம் இப்ப நம்ம எவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்களேன் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குணமாக்குங்க இல்ல இது ஏற்கனவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்கள் வியாதியை தேவன் சுமந்து தீர்த்து விட்டார் இப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது எந்த ஜபம் எனக்காக என் வியாதியை சுமந்து தீர்த்து விட்டீரே அதற்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என் வியாதியை சுமந்து தீர்த்து விட்டீர் அதற்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டுவதற்காக நன்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தரித்திரம் சுமந்து தீர்க்கப்பட்டு விட்டதற்காக நன்றி இப்ப பாருங்களேன் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிற நாம் தருத்திரத்துக்கும் சுகத்துக்கும் ஜெபிக்கிறோம் தவறு தரித்திரத்துக்கும் சுகத்துக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்களேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜெபிக்கிறோம் தவறு ஜெபிக்க கூடாது விசுவசிக்க வேண்டாம் என்ன செய்யணும் எனக்காக நீங்க சுமந்துட்டீங்களேப்பா எனக்காக தரித்திரத்தை சுமந்துட்டீங்களே எனக்காக என் நோய்களை சுமந்துட்டீங்களே நான் ஏன் சுமக்கணும் நல்லா புரிஞ்சுங்க உங்க மைண்டுக்கு யார் கேள்வி கேட்டுக்கணும் நீங்க தான் உங்க மைண்டுக்கு பதில் சொல்லணும் கேள்வி கேட்கணும் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் வழியை சுமந்துட்டாரே என் வேதனையை சுமந்துட்டாரே என் நோய்களை சுமந்துட்டாரே அப்ப ஏன் என் உணர்வுகளில் இப்படி ஒரு வருது பிசாசே போலிய சாத்தான என் சரீரத்தை விட்டு வெளியே போ ஆனால் இந்திய கலாச்சாரத்தை என்ன பண்ணிட்டோம்னா மனுஷனா தலைவலி வரத்தான் செய்யும் என்ன என் போராட்டம் வரத்தான் செய்யும் இப்படின்னு சொல்லி அவர் நிறைவேற்றி முடித்த சத்தியங்களை கீழே போட்டு மிதித்து விட்டு நம்ம மனித ஆலோசனைகளும் அல்லது பிசாசின் உபதேசங்களையும் நாம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என கன்பான சகோதர சகோதரிகளே என்னே சார் நமக்காக பாவத்தையும் சாபத்தையும் சுமந்தது எவ்வளவு மாறாத சத்தியமோ என் வியாதியை சுமந்ததும் சத்தியத்திலும் சத்தியம் மாறாத சத்தியம் என்ன சார் என்னுடைய தரித்திரத்தை சுமந்ததும் சத்தியத்திலும் சத்தியம் மாறாத சத்தியம் அப்ப நம்ம எதை கேட்க பழகணும் எனக்காக அவர் நிறைவேற்றி விட்டார் சாத்தானே என்னை வஞ்சிக்க என்னை மாற்ற என்னை ஏமாற்ற என் மேல் அதிகாரம் செலுத்த உனக்கு அதிகாரம் இல்லை சாத்தானை என்னை விட்டு வெளியே போ 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 என்று நாம் துரத்தாததுனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நமக்காக செய்து முடித்ததை இயேசுவை ஏற்றுக்கிறத மட்டும் ஒழுங்காக சொல்லிட்டேங்க வாசிங்களே யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒன்னு பன்னெண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எத்தனை அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து சொல்லுவோமே ஆமா அப்ப எல்லாரும் இதுல ஸ்ட்ராங் இருக்கிறோம் நீங்க எல்லாரும் பணக்காரன் ஐஸ்வர்யா ஆயிட்டீங்க அப்படின்னு என்ன படுற அப்போ எந்த நம்ம இப்ப பேசுறது சத்தியத்துக்கு விரோதமான சாட்சியா ஏற்ற சாட்சியா விரோதமான விரோதமான சாட்சியை சபை போதிக்கிறது நாம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தயவு செய்து சொல்றேன் என்னை ஐஸ்வரியவான் ஆக்கும்படிக்கு எனது நிமித்தம் என் நேசர் தருத்திரர் ஆகிவிட்டார் அது மாறாத சத்தியம் அதற்கு விரோதமாய் நானோ யார் பேசினாலும் அறியாமை பேசிக்கொண்டிருக்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்னுடைய தரித்திரத்தை என்ன பண்ணிட்டார் அவரு சுமந்து கொண்டா என்னுடைய நோய்களை அவர் என்ன பண்ணார் சுமந்து கொண்டார் அப்ப தரித்திரமும் நோயும் என் நேசரால் சுமக்கப்பட்டாயிற்று அவர் சுமந்ததை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் செய்ததை நான் போய் அவர் செஞ்சாரா செய்யலான்னு சந்தேகப்படுற மாதிரி நம்ம சந்தேகப்படுறோம்னு நம்ப மாட்டோம் ஆனால் நம்ம அறியாமல் கிரியைகள் என்ன பண்றோம் எப்படி ஆசை ஐயா ஐயாடாக படுற பாடு பாருங்கான் நாங்கள் இவ்வளவு பாடுபடுற உங்களுக்கு மனசு வரலையா நான் வேதனை படுறது தெரியாதா சாமி நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சாமி உங்களுக்கு தெரியலையா இப்போ அவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்களேன் அவர் என்ன சொல்லுவார் நான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மட்டும் போய் உனக்கா சுமந்துட்டப்பா நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு இப்போ வலிக்குதே இப்போ தான் நாம் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் அலுலுயா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய உலகம் உண்டான காலத்திலேயே மனிதனை ஆளும் பிரபுவாக மாற்றி விட்டார் மனிதனுக்கு என்ன கொடுத்துருந்தாரு அதிகாரத்தை இப்ப நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இப்ப நம்ம ஜீவன் அடைந்ததே எதற்குங்க ஆளுகை செய்ய சபை ஆளுகை செய்யுதா முழங்கால் படிட்டு ஜெபிக்கதா சொல்லுங்களே இப்ப என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் ஓப்பன சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலை அறிய போறோம் விடுதலை போறோம் நாம் ஆளுகை செய்ய வேண்டிய நாம் ஆளுகையை மறந்துவிட்டு உபவாசம் போடுங்க நாற்பது நாள் உபவாசம் போடு இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் போடு பதினஞ்சு நாள் உபவாசம் போடு உபவாசம் இருந்து ஜபி நோ இது அறியாமையில் இருந்து வந்த வார்த்தைகள் ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும் போது உபவாசம் போட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டது செயல்பட வேண்டும் ஆளுகை செய்ய வேண்டும் அதிகாரம் செய்ய வேண்டும் தரித்திரம் உங்களை நெருக்கி நிற்கிறதா தரித்திர என் குடும்பத்தை விட்டு வெளியே போ என் குடும்பத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை எங்களை தரித்திரத்தில் வந்து நிலை நிற்க வைக்கிற சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை போ வெளியே இது செய்யாதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஏங்க நீங்கள் வீணாக வீணாக செலவு பண்ணி தாங்க நமக்கு இவ்வளவு கஷ்டம் நீங்கள் அதை பண்ணதுனால தாங்க இப்படி கஷ்டம் அப்படின்னா அம்மா ஐயா மேலே சொல்லுவாங்க ஐயா சொல்லுவார் நீ நீ இப்படி பண்ணதுனால தான் உனக்கு நமக்கு கஷ்டம்னு சண்டை ஓட்டுக்கிறது யாரு நம்ம ஆளுகை செய்ய வேண்டிய நம்ம ரெண்டு பேருமே அறியாமையினால நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே குடும்பத்தில் இதுக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன பிரதரா சிஸ்டரா அறியாமை நம்ம என்ன பண்ணிடுவோம் நீங்க தான் சரியில்லை நீங்க தான் சரியில்லை நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க நீ தான் சொல்ற இல்லை ரெண்டு பேருக்குமே அறியல அறிவீனம் சத்தியத்தையும் அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னங்க ஆளுகையை பெற்றுட்டீங்க உங்க ஆளுகையை செயல்படுத்த வேண்டியது தான் நம்முடைய வேலையை தவிர நான் எல்லாம் சொன்ன ஆகுமா ஆகும் ஏன் உனக்கு ஆளுகையை கொடுக்கப்பட்டாயிற்றே கொடுக்கப்பட்ட ஆளுகை எனக்கு கொடுத்துட்டாருன்னு நம்பாதவங்களுக்கெல்லாம் ஒளிஞ்சிய முடியாது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாத அத நம்பளை இத்தனை ஆண்டு காலங்கள் சபை அதற்காக என்ன சொல்லிடுச்சு இருந்து ஜப் பண்ணுவோம் என்ன பண்ணணும் உபவாசம் போடு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோப்பு நான்கு ஏழு சொல்லுகிறது அங்க அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் யாக்கோப்பு நிறுவம் நாலாம் அதிகாரம் ஏழாம் அவசரத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி அவனுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காரு அவன் சோதனைக்காரன் அவனுக்கு பேர் என்னங்க சோதனைக்காரன் அவன் என்ன திருடன் அவனுக்கு என்னென்ன பேர் இருக்கு சொல்லுங்களேன் சோதனைக்காரன் திருடன் அதுக்கு அடுத்து பொய்யன் பொன் மனுஷ கொலைபாதகன் புரியுதுங்களா வேற குற்றம் சாதிக்கிற குற்றம் சொல்லுகிறவன் குற்றம் சாட்டுகிறவன் அவங்க நம்ம என்ன பண்றோம் அவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதுல அதுல மறைஞ்சு நின்றுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நம்மளை அப்படியே சிக்கல்ல விட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான் நாம சொல்லணும் பொய்யனே பொய்க்கு பிதாவே என் சிந்தனையை வந்து டச் பண்ணுகிற டீ மேட் போவெளியே 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 எப்போ எது வரைக்கும் எதுக்கணும் போகிற வரைக்கும் எதுக்கணும் ஒரு தடவை சொன்னால் ஏசு சொன்னார் போயிடுச்சு நம்ம சொன்னால் போக மாட்டேங்குத அப்போ எது வரைக்கும் சொல்லணும் போகிற வரைக்கும் சொல்லணும் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் உங்களுக்குள்ள விசுவாசம் வள என்ன சொல்லணும் எனக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு அவர் ரத்தம் சிந்த வேண்டியது தான் உபவாசிக்க வேண்டியதில் அவர் உபவாசி முடிச்சுட்டாரு எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு நான் செய்ய போகிறது ஒன்றுமே இல்லை இப்போ நான் அவர் யார் யாருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை அவர் எனக்கு ஆளுகையை கொடுத்துட்டாரு சாத்தாரு கெடா வெளியே போ பிசாசே வெளியே போ வழியே வெளியே போ தரித்திரமே வெளியே போராட்டமே வெளியே போ பற்றாக்குறையே வெளியே போ தருத்திர பிசாசை குடும்பத்தை விட்டு வெளியே போ போ கர்த்தர் என்னை ஐஸ்வரியவனாய் மாற்றி இருக்க என்னுடைய சிந்தனை முழுவதும் தருத்திர சிந்தனையாக என் சிந்தனையை தாக்கி இருக்கிற டீம என்னை விட்டு வெளியே போ பிசாசை என்னை விட்டு வெளியே போ எங்க எதை விட்டு வெளியே என் சிந்தனையை விட்டு வெளியே போ சொல்லாமா அப்படி சொல்றீங்களா ஏசுவின் நாமத்தினாலே இயேசு என்னை ஐஸ்வரியவனாய் மாற்றி இருக்க என்னை அறியாமைக்குள் நடத்தி எனக்குள் தங்கி இருக்கிற தங் தரித்திர பி என்னை விட்டு வெளியே போ என்னை விட்டு வெளியே போ தரித்திர ஆவிய என்னை விட்டு வெளியே போ தருத்துராவிய என்னை விட்டு வெளியே போ உடை நான் எதிர்க்கிறேன் உடை நான் எதிர்க்கிறேன் ஏழின்படி எதிர்க்கிறேன் யாக்கோப்பு நாலு ஏழின்படி எதிர்க்கிறேன் வெளியே போ 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 என்று நீங்கள் தொடர்ந்து எதிர்ப்பீர்களே ஆனால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இது ஐஸ்வர்யத்திற்கு இதே தான் வியாதிக்கு ஒரே டெக்னிக் தான் அதுக்கு வியாதி இயேசுவால் சுமந்து தீர்க்க பட்டாயிற்று இனிமேல் அவசியம் இல்லை எத்தனை ஆயிரக்கணக்கான வியாதிகளாக இருந்தாலும் எல்லா ஆயிரக்கணக்கான வியாதிகளுக்கும் என் நேசர் சுமந்து தீர்த்து விட்டார் இனி நான் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்ல லூயா இனி நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தலைவலியே அப்படின்னு அங்க நேர ஒரு ஆவின்னு போட்டுக்கங்க தலைவலி பிசாசே ஏசுவி நாமத்தில் என்னை விட்டு வெளியே போ ரத்த ஓட்டத்தில் அடைப்பு வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்ப சொல்றங்க ரத்த ஓட்டத்தை அடைச்சிருக்கிற டிவேர் ரத்த ஓட்டத்தை விட்டு வெளியே போ ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் டிமே என்னை விட்டு வெளியே போ சுகர் மே என்னை விட்டு வெளிய போ என்னென்ன முதுகு வலி டீமே என்னை விட்டு வெளியே போ குதிங்கால் வலி டி எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் ஆவின்னு போட்டுக்கோங்க எதிர்த்து நில்லுங்க எது வரைக்கும் போகிற வரைக்கும் அதான் சிம்பிள் அதான் டெக்னிக் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் நாலு தடவை சொல்லிட்டு நாலு தடவை சொல்லிட்டேன் பாஸ்டர் ஒன்றும் போக மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தோற்றவர்கள் உங்களை தோற்கடிக்க தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை நீங்கள் ஜெய கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வரவேண்டிய எல்லா அமௌண்ட்ஸும் வரவிடாதபடி எல்லா ஐஸ்வர்யமும் வரவிடாதபடி தடை விதிக்கிற சாத்தானே உன்னை நான் கட்டிந்து கொள்கிறேன் என் வாழ்க்கையை விட்டு வெளியே போ என் பேங்க் பேலன்ஸை விட்டு வெளியே போ எங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போ 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 நீங்கள் எதிர்த்து நிற்பீர்களே ஆனால் அவன் ஓடி போவா அலே லுய்யா நீ வேண்டியது யாருடைய விலைங்க நாம இப்ப மருந்து சாப்பிட்ற போதும் கடன் வாங்குகிற போதும் எது நிற்கிறோமா காம்ப்ரமைஸ் ஆயிடுறோமா சொல்லுங்களேன் பிசாசோட என்ன ஆயிடுறோம் காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம் இதெல்லாம் மனுஷனுக்கு வருங்க கஷ்டம்னா மனுஷனுக்கு வராதா இப்படி சொன்ன உடனே இப்ப நம்ம எதுக்க முடியுமா மனசு வருமா எதுக்குற மனசே கடை வாங்குற மனசு தான் வரும் கடன் கேட்குற மனசு தான் வரும் கடை வாங்கவும் கடன் கேட்கவும் தான் மனசு வரும் டாக்டர் இந்த டாக்டரை பார்க்கலாமா அந்த டாக்டரை பார்க்கலாங்கிற மனசு தான் வரும் ஆனால் இது பிசாசால் கொடுக்கப்பட்டிருக்க அனுப்பப்பட்டிருக்கிற வியாதி என்று அறிவீர்களே ஆனால் இயேசுவை நாமத்தினாலே சாத்தானே வெளியே போ போன்னு மூன்று வகையாக ஜெபிக்கணும் முதலாவது போன்னு சொல்லுங்க அடுத்து சொல்லுங்கள் கிறிஸ்தேசின் தழும்பினால் சகோதரன் சுகமானதற்காய் சகோதரன் சுகமானதற்காக நன்றி 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 என்று சொல்லுங்கள் அவர் எழுந்து நடந்து வருவதை சுகமாகி வருவதை வலனோடு வருவதை செழிப்போடு வருவதை ஆரோக்கியத்தோடு வருவதை சமாதானத்தோடு வருவதை அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் காணும் என் கண்கள் காணும் என்று ஒரே ஜபத்தை எதிர்த்திருங்க பிசாசு ஓடி போவான் சுகத்தை பேசுங்கள் சுகம் அடைந்து விட்டதை சொல்லுங்கள் எப்படிப்பாய் நான் என் கண் சகோதரனை அந்த சகோதரியை அல்லது என் கணவரை அல்லது என் மனைவியை என் பிள்ளைகளை என் பெற்றோரை காண்பேன் 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 என்று நீங்கள் பேசுங்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தையினாலே தேவன் சொல்லுகிறார் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று கருத்த சொல்லுகிறார் நீங்கள் எதிர்த்து நின்றால் நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள் புதிய ஏற்பாட்டு சபையானது தருத்திரத்திற்காக இனிமேல் என்ன செய்யக்கூடாது செபிக்க கூடாது வியாதிக்காக என்ன செய்யக்கூடாது நிறைவேற்ற முடிக்கப்பட்ட சத்தியம் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட சத்தியம் புதுசாக ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க எடுத்ததையும் அவ்வளோ புரியாது அவர்களை நடத்தும் போது குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் அப்படியே போதிச்சா புரியவே புரியாது குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் நம்முடைய போதனைகள் சின்னதாகத்தான் இருக்கும் அப்போ அது போல புதிய திருச்சபை மக்கள் புதுசாக ரசிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி பேசலாம் பத்து வருஷாயி பஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆகி ஐம்பது வருஷாயும் விசுவாசம் என்பது பெஸ்ட் எதை விசுவாசம் இங்கே அவர் நிறைவேற்றி முடித்துவிட்ட சத்தியங்களை கரத்தில் எடுத்து அதையே பேசினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள்